வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் தென்றல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முடி வளர்ச்சியை வேகப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ரெமடி தான். என்ன தான் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் அது எப்படி கொட்டுறதை கம்மி பண்ணவே முடியல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த ரெமடியில் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்துகிறேன் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆன்லைன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ரெமடி பண்ணுறதுக்கு முதல் பொருளாக என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் தான் எடுத்திருக்கேன். நம்ம எதுக்காக கொத்தமல்லி இலைகள் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முடிக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களையும் இது கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ ஆகட்டும், விட்டமின் கே ஆகட்டும், விட்டமின் சி ஆகட்டும், இது மூணுமே நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்மளோட முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு விட்டமின் ஏ ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ஸ்கேல்ப்பில் இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும், அந்த டெட் ஸ்கின் செல்ஸை உயிருள்ளதாக ஆக்குறதுக்கும் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் இந்த கொத்தமல்லியை ஒரு மிக்சர் கிரைண்டரில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கொத்தமல்லி இலைகளோட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிப்பொடி வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இந்த நெல்லிப்பொடியை எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் கேட்டு வாங்கிக்கலாம். இது ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இதில் நெல்லிப்பொடி ஆட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளோட ஸ்கேல்ப்பையும் நம்மளோட முடியையும் திடப்படுத்தும். வளரக்கூடிய முடியை ரொம்பவே ஸ்ட்ராங்காக அடர்த்தியாக வளர வைக்கும். அது மட்டுமே இல்லாமல் இளநரை வராமல் பார்த்துக்கும். நம்மளோட முடி நல்லா கரு கருன்னு வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்க போகிறேன். நான் என் அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் கொத்தமல்லியும் சரி நெல்லிப்பொடியும் சரி ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சி எடுத்துருக்கிற இந்த மிக்சரை நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த நெல்லிப்பொடியோட குணாதிசயங்கள் அதோட முடிஞ்சிறது கிடையாது. அது நம்மளோட ஸ்கேப்பில் வரக்கூடிய எல்லா வகையான தோல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கும் ரொம்பவே ஒரு அருமையான ரெமடியாக அமையும். இப்போ பாருங்கள், நம்ம அதை வடிகட்டி எடுத்துட்டோம். நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த நெல்லிப்பொடி ஆகட்டும், அது நமக்கு அதிக அளவில் முடி கொட்டுது அப்படின்னா அது முடி கொட்டுறது நிறுத்ததுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம இதில் அடுத்ததாக ஆட் பண்ண போகிற பொருள் ஒரு விட்டமின் இ கேப்சூல். நீங்கள் இதை எவ்என் 400 mg அப்படின்னு எல்லா மெடிக்கல் ஷாப்களையும் வாங்கிக்கலாம். ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்புக்கும் நம்மளோட முடிக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்களை இது கொடுக்கும். நம்மளோட ஸ்கேல்ப்பை எப்பவுமே மாய்ஸ்சரைசிங்காகவே வச்சுருக்கும். விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதில் ஆட் பண்ண போகிற பொருள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் நேச்சுரலான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுனால நம்மளோட ஸ்கேல்ப்பில் இருக்கக்கூடிய எல்லா வகையான ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கும் ஒரு அருமையான ரெமடியாகவே அமையும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முடி நல்ல அடர்த்தியாக வர்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்மளோட முடியோட வேர்க்கால்கள் மறைஞ்சி போகிறது ஆலிவ் ஆயில் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முடியோட தோற்றத்தை ரொம்பவே அழகாக வச்சுருக்கும். ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த ஹேர் பேக்கை உங்களோட ஸ்கேல்ப்லேயும் உங்களோட முடியோட வேர்க்கால்கள்லேருந்து அதோட அடிப்பாகம் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுடுங்க. அப்ளை பண்ணி விட்டுறதுக்கு அப்புறமா 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் அதை அப்படியே ஊற விட்டுடலாம். 45 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஒரு மைல்ட் ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்புவே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வாரத்தில் 2-3 முறை வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பேக்கை யூஸ் பண்ண தொடங்கினா அந்த முதல் வாரத்திலே உங்களோட முடி கொட்டுறது கம்மியாகிறதையும் உங்களோட முடி நல்லா அடர்த்தியாக வளர்ந்து வரதையும் நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகளுக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.